வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. எதற்காக சிக்க வேண்டும்? அறித்து நான் சிக்கிக் கொண்டான் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க சுவாமி. ஹரிச்சந்திரா சொல்லுங்க. இப்படி வாரும், இதை எடுத்துவிடு. என்ன சுவாமி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஹரிச்சந்திரா சொல்லுது, நீ என்ன தெரிவித்தாய்? சிக்கிக் கொண்டான் என்று சொன்னீர்களே, தங்கள் உருவ திருவாயால் அப்படி வரலாமா? ஹரிச்சந்திரா, நீ கொடுத்த திரவியத்தை நினைத்து நான் ஆனந்த கூத்தாடினேன். ஓஹோ, அப்பொழுது கரத்தில் இருக்கும் லாட சங்கிலியானது காதில் இருக்கும் குண்டலத்தில் பட்டவுடன் ஹரிச்சந்திரா சிக்கிக் கொண்டது, ஹரிச்சந்திரா சிக்கிக் கொண்டது என்று வேறொன்றும் இல்லை. இவ்வளவுதானே, வேறொன்றும் இல்லையே. தவறாக நினைக்க வேண்டாம். மனம் நான் கலங்கவில்லை, தங்கள் வாக்கு அவ்வாறு இருந்தது. ஆகையால் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன். தெரிந்து கொண்டேன். இதற்கு காரணம் என்ன? அதுதான் காரணமா? அயோத்தி நாட்டில் இருக்கும் குடிமலைகள் அவர்கள் செய்தற்கு வேளாண்மைதானே. இவர் செல்வ செழிப்புக்கு காத்திருக்கின்றான். அவர் செய்த பயிர்களை அழித்து விட்டால் பசி ஏற்படும். பசி வந்தால் பஞ்சம் இருக்கும், களவு நடக்கும், அனைத்து பஞ்சாபாத தொழிலை செய்வார்கள் அயோத்தி நாட்டின் மக்கள். இதுதான் சரியான தர்மம். மூணு மாதம் ஆகல ஜாதி, மூணு மாதம் ஆகல ஜாதி.
இல்லாம நம்ம போட்ட வேளாம எப்பராத்தி அழிச்சிருச்சே. நீ நம்ம எப்படி பொழப்போம்? எப்படி பொழப்போம்? பயிரெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமா? நான் வடக்கு தெருவில் உள்ளவன், அவன் தெற்கு தெருவில் உள்ளவன், என் பொம்பளை பிள்ளை என்ன கட்டி கொடுக்க நினைச்சுட்டே இருக்கு. மகாராஜா, மகாராஜா விஷயத்தை சொல்லணும். பிரபு, முதலமைச்சர் நீங்க தானே? எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புங்கள்.
போக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யுங்கள். தாராபதி இருக்கும் இடத்திற்கு சென்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். சீக்கிரமாக செல்ல வேண்டும். நம்ம ஆடி பாடி அழகா விளையாடலாம் சரியா? ஏன்னா தந்தை வெளியில் சென்றிருக்கிறார். வருவரை நாம ரெண்டு பேரும் தான் இருப்போம். அதனால நன்றாக ஆடி பாடி விளையாடலாம். அதற்கு முன்பாக உன் தாய் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கே. Come on.
உலகத்தை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தாயா? அடே அப்பா, எங்கூட்டு அழகாக இருக்கிறது. இந்த இடத்திலே வந்து நிற்க வேண்டுமையானால் வாழ்க்கையில கிடைத்த பெரிய பாக்கியமாக கருதி கொண்டு சரியா நல்லா படிக்கணும். இன்னும் பின்னால ஒரு காலத்துல வந்து நினைச்சு பாப்ப, இன்னாரு கூட இப்படி எல்லாம் நின்னோம் அப்படின்னு நினைப்ப. மதுரையில இருந்து வந்தாலும் மீனாட்சியை மறக்கலாமா? மீனாட்சியை மறக்க கூடாது. தந்தை வரட்டும், தந்தை வருவதற்குள்ளாக நாம் இந்த பாடலை பாடி முடித்திருவோம். சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும்
சொல்லடி.